Hi students, good morning. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் 2023 to 2024 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருங்கிருச்சு. ஓகேவா? சரி, ரைட். இந்நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஓகே, சரி. இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே சிலபஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் இந்நேரம். ஓகேங்களா? கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ சில விஷயங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. முடிக்கலைன்னா வந்து அதை என்ன பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கிறோம். மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ட்டு டெஸ்ட் பேட்ச், ஓகேவா? தமிழ் ஜிஎஸ், ஓகேவா? ஸோ தனித்தனியாகவும் இருக்குது, ஒன்றாவும் இருக்குது. நீங்கள் தமிழ் அண்ட் ஜிஎஸும் ஒன்றாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் தமிழ் மட்டும் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜிஎஸ் மட்டும் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அக்டோபர் 23 ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னிலேருந்து அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்குது. அது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிடலாம். மேலே தெரியுது பார்த்திங்கன்னா நம்பர், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வருது, எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 வருது. ஓகேவா? ஸோ முழுசாக இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகேவா? நிறையா படிச்சிருக்கணும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ் மட்டும் வேணும்னா 600 ரூபீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வேணுன்னா 600 ரூபீஸ் வரும். ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் 1000 ரூபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேள்விலாம் வாட்ஸ்அப்பில் வரும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல், மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், தமிழ் அண்டு ஜிஎஸ் டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் PDF-ஆக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளுடைய புக்ஸு. ஓகேங்களா? நம்ம நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறத விட 100 டைம் பெட்டராக இருக்கும் நம்மளுடைய புக்ஸு. ஏன்னா ஸ்கூல் புக்கு அப்படியே லைன் பை லைனாக ஒன் லைனராக கொஷின் பக்கத்துலேயே ஆன்சர், கொஷின் வித் ஆன்சர், கொஷின் வித் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு புக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் 4 புக்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2350 ரூபா உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களுக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? வெளியிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நம்ம TNPSC எக்ஸாம் படிக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு தான் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்லேருந்து எடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? அதனால் ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ணுற லைன் பை லைனாக இருக்குமா சார்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே தெரியாதுல்ல. வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரியும், லைன் பை லைனாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கும், பேராகிராஃப் டைப்பில் இருக்காது. புக்கு தான் பேராகிராஃப் டைப்பில் இருக்கும். நம்மளுடைய வேலையை புக்கில் இருக்கிற பேராகிராஃப் எல்லாத்தையுமே எடுத்து கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சரோடு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஓகேவா? பிப்ரவரியில் எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 4 மாதம் அந்த ஷார்ட் பீரியடில் படிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் நம்மளுடைய புக்ஸ் தான் அந்தளவுக்கு இருக்கும், புரியுதுங்களா? அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த புக்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கலாம். மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பருமே கிடையாது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் புக்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். என்னுடைய சாம்பிள் பேஜஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்பிள் பேஜஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு, அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு லெசன் சாம்பிள் பேஜ் கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரினா ஒரு லெசனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா INM-ல் ஒரு லெசனு, அதுக்கடுத்து பாலிட்டியில் ஒரு லெசனு, அதுக்கடுத்து யூனிட் 8-ல் ஒரு லெசனு, யூனிட் 9-ல் ஒரு லெசன் அப்படி கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா? புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு INM வரும், INM-ல் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறம் பாலிட்டி வரும், புரியுதுங்களா? அப்படி இருக்கும் புக்ஸு. சாம்பிள் பேஜஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு லெசன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் இதாக பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம், ஓகேங்களா? நம்மளுடைய குரூப் 4 2023, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த நவம்பரில் எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக 3rd or 4th,
தேர்ட் வீக் ஆர் ஃபோர்த் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, லாஸ்ட்டில் தான் வரும். ஓகேவா, ஸோ அதாவது 20 தேதிக்கு மேலே, ஓகேங்களா, நவம்பர் 20 தேதி 20லேருந்து எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷனு வரலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. அப்படி 20 தேதியில் வந்தால் ப்ளஸ்ஸு 90 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா, 90 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிப்ரவரி 20, ஓகேங்களா, ஃபிப்ரவரி 20 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும். நவம்பர் 20 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா ஃபிப்ரவரி 20 உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இந்த டேட் தான் கோஇன்சைட் ஆகும். 20 தேதியிலேருந்து எந்த தேதி, 20 இருக்கலாம், 21, 22 எந்த தேதி வேணாலும், ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த தேதியில் வரும். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் ஒரு 20 நாள், இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 நாள், ஓகேங்களா, இன்னும் ஒரு 12 நாள், ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32, ஸோ 1 மந்த் இருக்குதுங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா ஒரே ஒரு மாதம் இருக்குது. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா 90 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்குது, அது ஒன்லி ரிவிஷனுக்கு. ஓகேவா, அன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்டு புதுசாலாம் நீங்கள் படிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, புரியுதுங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உட்காந்து புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒன்லி நீங்கள் என்ன பண்ணோம், ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் அப்போ பண்ணணும். புரியுதுங்களா, ஒன்லி அப்போ என்ன பண்ணோம், ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் அப்போ பண்ணணும். அந்த இடத்துல உட்காந்துட்டு வந்து நான் சயின்ஸ் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கக்கூடாது. இப்போவே எல்லாம் படித்து முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா, இப்போவே சில விஷயங்கள், நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து நரம் முடிச்சிருக்கணும். ஓகேவா, நான் இதுக்காக நிறையா வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரம் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, என்ன சார் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட், ஓகேங்களா, அட்லீஸ்ட் நான் குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன், தமிழ் புரியுதுங்களா, தமிழில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா, ஓகே, தமிழில் வந்து நியூ புக்கு நேரம் முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா, நியூ புக் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும், 1 டைம் 2 டைம் முடிச்சிருக்கணும். ரிவிஷன் வந்த, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி அதை ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நேரம் ரெடி ஆகிருக்கணும். ஓகேங்களா, நியூ புக்கு 6 to 10th நீங்கள் நேரம் முடிச்சிருக்கணும். 11th 12th விடுங்க, 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, தமிழில் என்ன பண்ணோம், ஓல்டு புக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஓல்டு புக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ புக்கு 6 to 10th தரவாக இருக்கணும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, முடிஞ்சிருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நீங்கள் இருக்க வேண்டிய நிலவரம் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், புரியுதுங்களா, மேக்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா இந்நேரம் எல்லா மேக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து வச்சுருந்துருக்கணும் இந்நேரம். ஓகேங்களா, ஃபுல் தரவாக இருந்தால் சந்தோஷம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆல் டாபிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்நேரம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துருக்கணும். புரியுதுங்களா, அடுத்தது 1 டைம் 2 டைம் ரிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு நல்லா வந்துடும் அப்படிங்கிற நிலமையில் நீங்கள் இருக்கணும். இந்நேரம் 1 டைம் 2 டைம் பார்த்துருக்கணும் மேக்ஸ். புரியுதுங்களா, இதுதான் மேக்ஸினுடைய நிலவரம். ஓகேவா, ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரிவிஷனுக்குள்ளே போக முடியும். ஓகேவா, ஸோ அடுத்தது ஜிஎஸ். ஓகேங்களா, ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி வச்சுக்கோங்க, ஐஎன்எம் வச்சுக்கோங்க, பாலிட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 9 எது வச்சாலும் வச்சுக்கோங்களா, ஜியோக்ராஃபி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சயின்ஸ். ஓகேங்களா, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்கு நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கு இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் வரக்கூடிய இந்த சப்ஜெக்டில் சிலபஸில் வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வரும். ஓகேவா, அதை முதல் இப்போ நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இனிமேல் இப்போ வந்து நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா, 10th ஸ்டாண்டர்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 9th இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th 7th எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஓகேவா, இந்த சிலபஸை 10th மேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் சிலபஸ் லெசன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th 12th எக்ஸ்ட்ரா, புரியுதுங்களா, 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டிலும் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெசன்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரிலையும் சரி, ஐஎன்எம்லையும் சரி, பாலிட்டிலையும் சரி, ஓகேவா, எக்கனாமிக்ஸ் தேவையில்லை. ஓகே சார், எக்கனாமிக்ஸுக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், ஜியாகிரஃபிக்கு 10th ஸ்டாண்டர்ட் போதும். ஓகேவா, சயின்ஸுக்கு 10th ஸ்டாண்டர்ட் போகணும். அப்போ 11th 12th படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முடிச்சிடணும். ஓகேங்களா, அப்போ இந்த 1 மந்த் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 மந்த் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடணும், படித்து முடிச்சிடணும். ஓகேங்களா, படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு நவம்பர் 15லேருந்து, புரியுதுங்களா, நவம்பர் 15லேருந்து நீங்கள் வெயிட் பண்ணிடணும்.
ஓகேங்களா. நவம்பர் 15ல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா நவம்பர் 20 கண்டிப்பாக 20லேருந்து எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து நவம்பர் 15க்குள்ளே எல்லாமே முடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா, நவம்பர் 15க்குள்ளே நீங்கள் எல்லாமே முடிக்கிற அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்போ வேணாலும் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா நிலவரம் ஓகேவா. நவம்பர் 15க்குள்ளே நம்மளுடைய இப்போ ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படித்து முடிச்சுருங்க ஓகேவா. நவம்பர் 16லேருந்து நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது வந்து நவம்பர் 20ல் வரட்டும், 25ல் வரட்டும், எதில் நவம்பர் லாஸ்ட் தேதியில் கூட வரட்டும், அதை பற்றி நம்மளுக்கு இல்லை. நாம் வந்து நவம்பர் 16ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா, அதனால் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. நவம்பர் 15 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுருங்க. புரியுதுங்களா, அதேமாதிரி உங்களுடைய டெஸ்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா, டெஸ்ட் பேஜ் என்ன பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம். கரெக்டாக என்ன நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 நாள் கிட்டத்தட்ட ஓகேங்களா, ஒரு 120 நாள் நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அடிக்கலாம், ஒன்றுமே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம். புக்ஸ் ஆர்டர் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.